கல்யாணத்தில் வந்து சாப்பிட்டவங்களாம் சாப்பாடு பிரமாங்க என்ன டேஸ்ட்டுங்க அவங்க வடை நல்லா இருக்குன்றா ஒருத்தம் பார்த்தா திடீர்னு கோலா உருண்டை நினச்சி சாப்பிட்டோம்பா நான்வெஜ் கோலா பார்த்தா அது எதாவது மஷ்ரூமில் பண்ணிடுவோம் சோயா வா அந்த சைடு பார்த்தோன்னா ஜவ்வரிசிட்டி அந்த சைடு பார்த்தோன்னா ஒரு தோசை அந்த தோசைக்கு பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு சட்னி கொடுக்குறாங்க இந்த சைடு பார்த்தீங்கன்னா பூரி அது பூரியான்னு பார்த்தா பூரி மாதிரி இல்லை வேற மாதிரி எதுவும் இருக்கு பீட்ரூட் பூரி இன்னைக்கு இந்த மெனு சொல்லுங்களேன் ஆக்சுவலாக ஸ்வீட் மூணு வெரைட்டி ஸ்வீட் வச்சிருந்தோம் ஒயிட் சாக்லேட் பாதாம் பிஸ்கெட் வச்சிருந்தோம் பல்லா பல்ல அல்வா போட்டிருந்தோம் ஆல் பாயாசம் போட்டிருந்தோம் சோயா கோலா உருண்டை ஹனி சில்லி லோட்டஸ் தாமரை தண்டு வந்து ஒரு சில்லி மாதிரி போட்டு ஹனி டாஸ் பண்ணி அதே வந்து சிப்ஸ் மாதிரி பண்ணி பண்ணோம் தந்தூரி மலாய் ப்ராக்லி பண்ணிருந்தோம் ஜவ்வரிசி இட்லி பிரமாதமா இருந்தது அதுக்கு கொடுத்த செப்பரேட் செப்பரேட் சட்னி கொடுங்க அங்கிள் இதுக்கு இதை தொட்டுக்குங்க இதுக்கு இதை மிக்ஸ் பண்ணுங்க இதுக்கு அதை பண்ணுங்க ஆஹா சங்குப்பூ தேங்காய் பால் ஒரு ஐட்டம் இருக்கு ஸோ அதில் வந்து அந்த சங்குப்பூ கலர் வரணும் நம்ம கலர் ஆட் பண்ணல ஒரிஜினல் சங்குப்பூ யூஸ் பண்ணி பண்ணணும் சாக்லேட் டிப்டு டேட்ஸ்னு பாஸ் ரவுண்ட்க்கு ஒரு ஐட்டம் கொடுத்துருந்தோம் பிஸ்காஃப்னு ஒரு ப்ரெட் இருக்குங்க அதை வந்து டேட்ஸ்குள்ளே ஸ்டஃப் பண்ணி சாக்லேட்டில் டிப் பண்ணி எடுத்து அந்த பிஸ்காஃப் குக்கீஸ் டாப்பிங் போட்டு கேரமல் சாஸ் போட்டு அந்த மாதிரி கொஞ்சம் இன்னோவேட்டிவாக காஜுன் பன்னீர் பாப்கார்ன் மெக்சிகன் கார்ன் பாஸ்கெட் அது போக சாபூதானா இட்லி பீட்ரூட் பூரி மக்னா மசாலா இந்த மாதிரி வந்து எங்களுக்கு ஃப்ரீடம் கொடுத்ததுனால நிறைய இன்னோவேட்டிவ் டிஷ்ஷஸ் நம்ம இந்த மெனுவில் பிளேஸ் பண்ண முடிஞ்சுது அண்ட் அந்த வெரைட்டியை வந்து வந்த மக்கள் என்ஜாய் பண்ணிட்டு போனாங்க அண்ட் நாங்கள் பார்த்தோம் பரோட்டாலாம் எல்லா இடத்துலையும் ஒயிட்டாக தான் இருக்கும் இங்கே ஒரு மாதிரி எல்லோ எல்லோஷாக இருந்துச்சு எல்லோ வந்து கலர் கிடையாதுங்க அது சாஃப்ரானில் பண்ண பரோட்டா ஸோ சாஃப்ரான் பாலில் கரைக்கும் போது உங்களுக்கு அந்த எல்லோ வரும் இல்லைங்களா அதில் வந்து பரோட்டா மாவு பேசுகிறோம் ஸோ உங்களுக்கு அந்த சாஃப்ரானோட டேஸ்ட்டும் வரும் கலரும் வரும் ஒரு லக்ஸுரி சார் வீட்டு ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது நம்மளுக்கு வந்திருக்குன்றப்பவே எங்கள் டீம் எல்லாம் ரொம்ப எக்ஸைட் ஆகிட்டாங்க இவ்வளோ பெரிய ஒரு ஃபங்க்ஷனில் நம்மளும் ஒரு பார்ட்டாக இருக்க போகிறோம் அப்படிங்கிறது ஸோ எல்லோரும் பயங்கரமாக பிளான் பண்ணோம் பிஹைண்ட் த சீன்ஸை லாஜிஸ்டிக்ஸ் ஆகட்டும் ஆள்களை இங்கே கொண்டு வர்றது ரா மெட்டீரியல்ஸ் ப்ரொக்யூர் பண்ணுறதுலேருந்து சார் வந்து சார் அண்ட் ஆண்டி ரெண்டு பேருமே வந்து கொஞ்சம் சில ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் எல்லாம் சொல்லியிருந்தாங்க ஸோ ஈகோ ஃப்ரெண்ட்லியாக வேணும் எங்களுக்கு பிளாஸ்டிக்ஸ் வந்து முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி கமெண்ட்ஸ் எல்லாம் ஸோ நிறைய ரீயூசபிள்ஸ் இதுக்காக பர்ச்சேஸ் பண்ணோம் இந்த ஈவெண்ட்டுக்காக முன்னாடியே டைம் எடுத்துக்கிட்டு அதுக்காக போய் மெலமைன் கப்ஸ் மண்பானை கப்ஸ் பேம்பூல அந்த மாதிரி ரீயூசபிள் ஐட்டம்ஸ் எல்லாம் வேறவே பாசிபிள் பர்ச்சேஸ் பண்ணோம் யூஸ் பண்ணியிருக்கோம் அந்த மாதிரி ஈவெண்ட்ஸ் எல்லாம் ஸோ இட் வாஸ் அ வெரி இன்ட்ரெஸ்டிங் எக்ஸ்பீரியன்ஸ் எங்களுக்கும் ஸோ மெனு அப்படின்னு வர்றப்போ ஃபுல் உங்களோட இன்புட் எல்லாமே நீங்கள் கொடுத்தீங்களா இல்லை ஐஸ்வர்யா அவங்க வந்து ரெடி பண்ணி சார் இந்த மெனு நம்ம இப்படி போகலாம் அப்படின்னு சஜஷன் கொடுத்தாங்க மாயா பஜார் தான் மாயா பஜார் புரியல புரியலையா மாயாபஜார் படம் பார்த்துருக்கீங்களா அந்த காலத்துக்கு என்டி இவர் எஸ் வி ரங்காராவ் பண்ண அதை பார்த்து கல்யாண சமையல் சாதம் காய்கறிகள் பிரசாதம் இந்த கௌரவ பிரசாதம் அந்த மாதிரி சொல்லலாம் இது மாதம்பட்டி நாகராஜ் பிரசாதம் இதுவே எனக்கு போதுன்றது அவ்வளவு வெரைட்டி ஏன்னா வெரைட்டியை பற்றி நான் சொல்றதை வீட்டில் சொல்லுவாங்க அவ்வளோ நல்ல வெரைட்டிகளாக கொண்டு வந்து ரொம்ப ஃபென்டாசி ரொம்ப அதாவது கல்யாணத்தில் வந்து சாப்பிட்டவங்களாம் சாப்பாடு பிரமாங்க சாப்பாடு பிரமாங்க அந்தளவுக்கு இதை கவுண்ட 100 அதாவது 600 அடிச்சிட்டாங்க இந்த கல்யாணத்தை